வணக்கம். இன்றைக்கு கழுவேற்றம் பத்தி பார்க்க போறோம். கழுவன்னா யாரு, கழு மாடசாமினா என்ன அப்படின்றதையும், சமகால எழுத்தாளர்கள் கழுவேற்றம் பத்தி எப்படி குறிப்புகள் வச்சிருக்காங்க அப்படின்றதையும், இதுக்கு முந்தைய பண்டைய காலத்துல கழுவேற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற எல்லா விஷயங்களையும் பார்க்கலாம். முதல்ல கழுவேற்றம். கழு பீடம் ஒன்று இருக்கும், இடுப்பளவு உயரமான ஒரு மேடை. அந்த மேடையை மண்ணால செஞ்சிருப்பாங்க. அதுக்கு நடுவுல ஒரு கழு மரம், 6 அடியிலிருந்து 60 அடி உயரம் வரையிலும் கூட இருக்கும். அது மரத்தாலையில் உலகத்துல செஞ்சு வச்சிருப்பாங்க. அந்த கழு மரத்தின் மேல குற்றம் சாட்டப்பட்ட நபரை ஏற்றுதல் கழுவேற்றுதல் அப்படின்ற பெயரால வழங்கப்படுது. கழு மரத்துல வளவழப்பான எண்ணெய் தடையிருப்பாங்க. அது வெண்ணெயோ விளக்கண்ணியோ எதுவாக வேணா இருக்கலாம். இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரனுடைய முன்பக்கமா கைகளை காலில் கட்டி அவரை அப்படியே தூக்கி அவருடைய ஆசன வாய அந்த ஊசி முனையளவு இருக்கக்கூடிய கழு மரத்துல போர்த்திடுவாங்க. உடலோட எடை, புவியீர்ப்பு விசை, எண்ணெயினால அவருடைய உடம்பு கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கும். உள்ள இருக்கக்கூடிய உடல் உறுப்புகளை தான் செறிஞ்சு அவருடைய மரணம் கொடூரமாக தான் நிகழும். அன்னைக்கே அவர் சாகலாம், இல்ல கொஞ்ச நாட்கள் கழிச்சு துடிச்சு சாகலாம். அவருடைய பேர் எதுவாக இருந்தாலும் அவருடைய பேர் கழுவன் தான். கழுவன் அப்படின்றதுக்கு கெட்டவன், தீயவன் அப்படின்ற அர்த்தத்தை சொல்றாங்க. தீமையான காரியத்தை பண்ணதனால அவன் கழுவன் ஆகிறான். அவனுடைய இயற்பெயரோட சேர்த்து ஒரு கழுவன் உருமன் அப்படின்ற மாதிரியாவும் கூப்பிட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவனுடைய பெயரே தெரியலனா யோசிச்சு பாருங்க. ஒருத்தன் ஒரு வேற ஒரு ஊருக்கு போயிட்டு திருடவோ கொலை செய்யவோ துணிகிறான். அவனை கையும் களமா பிடிச்சிடுறாங்க. அவனை பத்தி விசாரிக்கும் போது அவன் தன்னை பத்தி எந்த ஒரு வார்த்தையும் சொல்ல மாட்டான். ஏன்னா தன்னுடைய செயல் ரொம்ப கேவலமான செயலோ இல்ல துன்பம் தரக்கூடிய செயலாவோ இருந்திருக்கலாம். இதனால தன்னுடைய தாய் தந்தை சுற்றத்தார் ஊராருக்கு ஒரு சிறுமி ஏற்பட்டுறக்கூடாது அப்படின்றதுனாலயோ, இல்ல அவங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் வந்துடக்கூடாது அப்படின்றதுனாலயோ அவன் தன்னை பற்றி எந்த விவரங்களையும் சொல்ல மாட்டான். அதனால கூட அவனுடைய பெயரை கழுவன் அப்படின்ற பொது பெயரால கூப்பிட்டுருக்கலாம். இப்போ வரையிலையும் நம்மோட மனசுல இருக்கக்கூடிய விஷயங்களை வெளியே சொல்லாம மூடி மறைக்கிற சமயத்துல இவன் பாரு கழுவனை சாதிக்கிறான் அப்படின்ற ஒரு சொல்லாடல் வந்துச்சு அப்படின்றத பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த கழுவேற்றம் பத்தி ஐயா கி ராஜநாராயணன் அவருடைய கோபல்லபுரம் கிராமம் அப்படின்ற ஒரு புத்தகத்துல பதிவு பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒரு நபரை கழுவேற்றம் முடிவு பண்ணிட்டாங்க. அப்போ கழுவேற்றம் செய்யும் போது ஊருக்கு ஒதுக்குப்பூர்வமான இடத்த அவனை கூட்டிட்டு போறாங்க. அதுக்கு மேல மேடை அமைச்சு கழுமரத்தை ஏற்படுத்திடுறாங்க. அதுக்கு மேல அவனை உட்கார வைக்க போகும்போது அவனுடைய பார்வை ஊரை பார்த்துக்க கூடாது. ஏன்னா அவனுடைய கடைசி நிமிடங்கள்ல அவன் என்ன சொன்னாலும் பலிக்கும் அப்படின்றதுனால அவனுடைய முகத்தை ஊரை விட்டு அந்த பக்கம் திருப்பி வச்சிருவாங்க. அதாவது அவனுடைய உடல் முழுசுமே அந்த பக்கம் தான் இருக்கும், அவனுடைய முதுகு மட்டும்தான் ஊரை பார்த்துருக்கும். அது மாதிரி அவனை கழுவேற்றம் பண்ணிடுவாங்க. அவன் கழுவேற்றம் பண்ண பின்னாடி அவன் முன்னாடி கூட யாருமே நிக்க மாட்டாங்க. அவன் இறந்துடுறான். அவன் இறந்த பின்னாடி அவனை அப்படியே எடுத்து புதைச்சி ஒரு சமாதி மாதிரி கட்டிடுறாங்க. அதுக்கு கழுமாடன் அப்படின்ற பேரும் வச்சிடுறாங்க. ஊருக்குள்ள அவர் இல்ல, ஊருக்கு வெளியே இப்ப அவர் இருந்துட்டு இருக்காரு. ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்துல தாழ்த்தப்பட்ட மக்கள் வசிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஒரு பயம் இருக்கும் இல்லையா, அந்த கழுமாடன் சும்மா இருக்க மாட்டாரு. எந்த ஒரு தப்புமே செய்யாம ஒரு அநீதியினால அவர் கழுவேற்றப்பட்டார்னா அவருக்கு ஜென்மா ஜென்மத்துக்குமான பகை இருந்துட்டே இருக்கும். அதனால போறவரெல்லாம் அடிக்கிறது, ரத்தம் குடிக்கிறது, இது மாதிரியான செயல்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி பயந்து அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கழுமாடனை வணங்க ஆரம்பிப்பாங்க. இதனால இந்த தெய்வம் அந்த குலத்துக்குரிய தெய்வமா மாறுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு ஒன்று இருக்கு. எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய வலைப்பக்கத்துல கழுமரம் அப்படின்ற ஒரு கட்டுரையை வெளியிட்டிருக்காரு. அதுல அந்த கழுமரம் எப்படி இருக்கும் அப்படின்றத ரொம்ப அழகா சித்தரிச்சிருக்காரு. அதனுடைய முடிவு ரொம்ப நெகிழ்ச்சியானதா இருக்கு. அந்த கழுமரத்தை கழுபீடமா மக்கள் இப்போ வரையிலும் கும்பிட்டு இருக்காங்க. அவங்க பூசக்கூடிய சந்தனத்திலையும் குங்குமத்திலையும் ரத்தம் கலந்திருக்கு அப்படின்றதுதான் உண்மை அப்படின்ற மாதிரியான ஒரு பதிவு இருக்கு. சமயம் கிடைக்கும்போது நீங்களும் அதை படிச்சு பாருங்க. திரு ஜெயமோகன் அவர்கள் 2 சிறுகதையில எழுதியிருக்காரு. ஒன்னு கழுமாடன், இன்னொன்னு பீடம். இந்த 2 சிறுகதையிலும் கழுவேற்றம் பற்றிய குறிப்புகளை ரொம்ப அழகாக கொடுத்துருக்காரு. தலித்திய மக்கள் தான் பெரும்பாலான கழுவேற்றத்துக்கு ஆட்படுத்தப்பட்ட மக்கள் அப்படின்ற மாதிரியான அவருடைய பார்வை இருக்கு. இதுல 1 சிறுகதை கழுமாடம் அப்படின்றது. ஒரு தீண்டத்தகாத வகுப்பை சேர்ந்த ஒரு இளைஞன், அவன் மேல ஒரு அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு, உயர் சாதி பெண்ணை கையை பிடிச்சி இழுத்தான் அப்படின்றதுதான் அவனுடைய சாராம்சம். அதனால அவனை கழுவில ஏத்தனும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அரசர்கள் எல்லாருமே வந்துருவாங்க. இவர் தீண்ட தகாதவர் அப்படின்ற ஒரு வார்த்தையை தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனா இதுக்கு முன்னாடி இவங்க எந்த மாதிரியான நிலைமையில வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்றத ஜெயமோகன் பத்தி பத்தியா முதலே எழுதிடுறாரு. நீ கோவில போய் சத்தியம் பண்ணிடு, நான் இந்த விதமான தப்பும் பண்ணலன்ட்டு உன்னை விடுதலை பண்ணிருவாங்க. ஆனா உண்மையிலேயே எந்த விதமான தவறுமே செஞ்சிருக்க மாட்டான். பெண்மணி மேலதான் தவறா இருந்திருக்கும். சூழ்நிலை காரணமா அந்த பெண் என்ன பண்றாங்கன்னா இவன் மேல குற்றம் சுமத்திடுவாங்க. அதனால அங்கேயே அவனுக்கு அடிகளும் சித்திரவதையும் தொடங்கிடும், ஊர் கூடி முடிவும் பண்ணிடும். எப்படிப்பட்ட ஒரு சித்திரவதைனா அவனுடைய பற்கள் எதுவுமே இருக்காது, நகங்கள் எதுவுமே இருக்காது. உடல் முழுதும் அடிபட்டு வீங்கி சீழழிஞ்சு ரொம்ப நாயப்போட போட்டு வச்சிருப்பாங்க. இருந்தாலும் அவனுக்கு கழுவில் ஏற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துருவாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த உயர்குடிக்கு ஒரு விஷயம் ஒண்ணு தெரிய வருது. கழுவிலேற்றம் பண்றதுன்றது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது. அவன் சத்தியம் பண்ணிட்டான்னா இந்த பெண்ணுக்கும் எந்த விதமான கலகமும் ஏற்படாது. இப்போ இந்த பெண்ணும் கலங்கப்பட்டு நிக்கிறா. இவருடைய வார்த்தைகளை நம்புறாங்க நம்பல அப்படின்றது அப்பாற்பட்ட விஷயம். ஆனாலும் இந்த குடும்பத்துல இந்த பெண்ணை யாருமே எடுக்க மாட்டாங்க.
இந்த பெண்ணுக்கு அவங்களுடைய வாரிசுகளும் தனிமைப்படுத்தப்பட்டுருவாங்க. எப்படி பிண்டம் வச்சு தளம் முழுகிறாங்களோ அதே மாதிரி இந்த பெண்ணுக்கும் பண்ணி அவங்கள விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் இவங்களுடைய குலம் இழி குலமா கருதப்படும். அது மட்டும் இல்லாத இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க கழிவில் ஏறிட்டாங்க இல்லையா, அதுக்கப்புறம் வருஷ வருஷம் அவனுக்கான கொடையும் பலி எல்லாத்தையுமே இவன் செஞ்சே ஆகணும். அதுவும் இல்லாம இவன் இறக்க போற சமயத்துல இவனுடைய வேண்டுதல் என்ன அப்படின்றதையும் நிறைவேற்றி ஆகணும். இவ்வளவு சிக்கல்கள் இருக்கிறது தெரியாமலேயே இவங்க என்ன செஞ்சிடறாங்கன்னா, தங்களுடைய ஆதிக்கத்தை காமிக்கணும், தாழ்ந்த குலத்தை சேர்ந்த இந்த இளைஞன நசுக்கணும் என்ற ஒரே ஒரு நோக்கத்தோடய அவன் மேல பழிய போட்டுருவாங்க. அதுக்கு பின்னாடிதான் இவ்வளவு விஷயம் இருக்கிறது தெரிய வந்து அதை எப்படியே தடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோட சத்தியம் பண்ண சொல்லி மறைமுகமா வற்புறுத்துவாங்க. ஆனா இந்த இளைஞன் கடைசி வரையிலையும் நான் சத்தியமும் பண்ண மாட்டேன், அதே சமயத்துல அந்த பெண்ணை நான் கைப்பிடிச்சும் எடுக்கல, அப்புறம் ஏன் நீ இது மாதிரி போராடிட்டு இருக்க, நான் அந்த சமயத்துல என்னை அடிக்கும்போது அந்த குடும்பத்தார் அத்தனை பேரும் சிரிச்சாங்க. நம்முடைய குலம் எந்த அளவுக்கு கீழாக இருக்குன்றத உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம சாப்பாடு வாங்கினோம்னா கூட அந்த அரண்மனையுடைய பின்பக்கம் போய் அந்த மலமும் சிறுநீரும் எடுக்கக்கூடிய இடத்துல இருந்தா சாப்பாடே வாங்கணும். இது எனக்கு இழைச்ச அநீதி மட்டும் இல்லை, என்னுடைய குலத்தாருக்கு இழைச்ச அநீதியும் கூட. அதனால அவனே விருப்பப்பட்டு நான் கழுமரம் ஏறுறேன் அப்படின்ற மாதிரி போகக்கூடிய ஒரு பதிவு இருக்குது. இந்த கழுவில் ஏற்றப்படுறாங்க இல்லையா, அவனுடைய அந்த பின்புற அளவுக்காக வேற ஒரு இளைஞனை இந்த தடம் பதிக்கிறது அப்படின்னு ஒரு முறை இருக்கிறதா ஜெயமோகன் அவர்கள் பதிவு பண்றாங்க. சரி, இதெல்லாம் சமகால எழுத்தாளர்கள் சொல்லியிருக்காங்க. இதுக்கு பிந்தைய காலத்துல இப்படி இருந்திருக்கு. மதுரையை ஆண்ட நின்றசீர் நெடுமாறன் அப்படின்ற ஒரு பாண்டிய மன்னன் சமண மதத்தை தழுவிடுறான், தன்னுடைய சுற்றத்தாரையும் சமண மதத்துக்கு மாத்திடுறான். அவங்களுடைய மனைவி மங்கையர்க்கரசி சைவமா தான் இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஒரே வருத்தம், திரும்பவும் சைவ மதத்துல கணவனை மாத்தணும் அப்படின்றதுக்காக திருஞான சம்பந்தரை மதுரைக்கு வரவழைக்கிறாங்க. திருஞான சம்பந்தர் தங்கக்கூடிய மரத்தின் மேல சமணர்கள் தன்னுடைய மந்திரத்தினால நெருப்பு வச்சிடுறாங்க. இதனால திருஞான சம்பந்தர் கோபம் அடைஞ்சிடறாரு. அந்த கோபமாவது பாண்டிய மன்னனுக்கு வெக்கை நோயா மாறுது. இந்த வெக்கை நோயை போக்குறதுக்காக சமணர்களும் நிறைய போராடுறாங்க, அவங்களால முடியல. அப்போ திருஞான சம்பந்தர் வந்து பாண்டிய மன்னனுடைய வெக்கை நோயை குணப்படுத்துறாரு. வாத போர்ல சமணர்கள் தோற்றதுனால அவங்க எல்லாரும் கழுவேறினாங்க அப்படின்ற ஒரு பதிவு பெரிய புராணத்துல இருக்கிறதா சொல்றாங்க. இதுக்கும் கொஞ்சம் பின்னாடியான காலம், சிவனுடைய சாபம் காரணமா பார்வதி தேவி காமாட்சி அம்மன் அடுத்த பிறவில வராங்க. அப்படி அவங்க வரும்போது அவங்களுக்கு ஒரு காவல் இருக்கிறதுக்காக காத்தவராயன் அப்படின்ற இளைஞன் இருக்கான். அவன் பறையர் சமூகத்தை சேர்ந்தவன். இது ஒரு நாடார் பாடல் கூத்து இப்படி பல வடிவங்களை இந்த கதைகள் புழங்கிட்டு இருக்கு. அப்படி வரக்கூடிய இளைஞன் ஒரு பிராமண பெண் ஆரியமாலா அப்படின்ற கூடிய ஒரு பெண்ணை வந்து விரும்பறான். ரெண்டு பேரும் விரும்பி உடன்போக்கு போயிடுறாங்க, அதாவது ரெண்டு பேருமே ஓடி போயிடுறாங்க. இந்த விஷயத்த அந்த பெண்ணின் பெற்றோர் சுற்றத்தார் அரசர்கிட்ட போய் முறையிடுறாங்க. தாழ்த்தப்பட்ட குலத்தை சேர்ந்த ஒருத்தனோடு என் மகள் உடன்போக்கு போயிட்டா அப்படின்ட்டு அரசர் அந்த காத்தவராயனை தேடி கண்டுபிடிச்சி அவனை கழுமரம் ஏற்றினார் அப்படின்ற மாதிரியான குறிப்புகள் இருக்கு. இதுக்கே இன்னொரு கிளைக்கதைய, காத்தவராயன் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் சப்த கன்னியர்களை காதலிச்சு கழுவேறணும் அப்படின்றத அவனுக்கான விதி அப்படின்ற மாதிரியாவும் சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் இன்னும் முந்தைய காலம் உனக்கு மகாபாரதம். மகாபாரதத்துல ஒரு கிளைக்கதை, விதுரர் எப்படி பிறந்தார் அப்படின்ட்டு. மாண்டவையர் அப்படின்ற ஒரு முனிவர் தன்னுடைய ஆசிரமத்துல தவமும் தியானமும் மௌனமுமா பொழுது கழிச்சிட்டு இருக்காரு. அவரு மௌன விரதம். அப்போ திருடர்கள் திருண பொருட்களோட ஆசிரமத்துக்குள்ள பூந்துடுறாங்க. பின்னாடியே அரண்மனை காவலர்களும் துரத்திட்டு வராங்க. அப்ப முனிவர்கிட்ட கேக்குறாங்க, இங்க திருடர்கள் வந்தாங்களா? முனிவரால பதில் சொல்ல முடியல, ஏன்னா அவர் தியானத்திலயும் இருக்காரு மௌனத்திலயும் இருக்காரு. அரண்மனை காவலர்கள் என்ன செய்யறாங்க, திருடர்களை கண்டுபிடிச்சிடுறாங்க, ஆசிரமத்துக்குள்ள இருக்காங்க அப்படின்ட்டு. திருடர்களை கூட்டிட்டு போகும்போது அதுக்கு உடனடியா முனிவர் இருக்காருன்னு நினைச்சிட்டு அவரையும் கூட்டிட்டு போயிடுறாங்க. அரசர் எல்லாரையும் கழிவு ஏற்ற சொல்லி உத்தரவிடுறாரு. எல்லாரும் இறந்து போகும்போது முனிவர் மட்டும் உயிரோடு இருந்துட்டு இருக்காரு. மன்னருக்கு அப்பதான் உண்மை தெரிய வருது. இந்த முனிவர் கிட்ட மன்னிப்பு கேட்டுறாரு. அப்ப முனிவர் சொல்றாரு, என்னுடைய அந்த கழுமரத்தினுடைய வெளிபாகத்தை மட்டும் எடுத்துருங்க, என்னை அப்படியே விட்டுருங்க. வெளியே தெரியக்கூடிய பாகங்களை மட்டும் அரசர் விட்டுறாரு. அந்த கழுமரத்தோடயே தெரிய ஆரம்பிக்கிறாரு. யமலோகத்துக்கு போய் யமன் கிட்ட கேட்கிறாரு, எனக்கே இவ்வளவு பெரிய தண்டனையை கொடுத்தீங்க. அதுக்கு யமன் பதில் சொல்றாரு, நீங்க சிறு வயசா இருக்கும்போது பூச்சியினுடைய பின்பக்கம் புள்ளை விட்டு விளையாடிட்டு இருந்தீங்க, அதனால்தான் உங்களுக்கு இந்த தண்டனை. சிறுவர்கள் எந்த விதமான அநியாயமான தவறுகளை செஞ்சாலும் அவங்களுக்கான பாவ கணக்கு இல்லைன்றது உனக்கு தெரியாதா, நான் உனக்கு சாபம் இடுறேன், நீ பூலோகத்துல விதுரனா பிறப்ப அப்படின்ற மாதிரி அந்த கதை போகுது. நாம இது வரைக்கும் இந்த வீடியோவில் சமகால எழுத்தாளருடைய பதிவுகள் எப்படி இருந்துச்சு, பண்டைய காலத்துல கழுவேற்றம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையும் பார்த்தோம். நன்றி, வணக்கம்.